ஆதரணிய பந்துகன நமஸ்கார். அம்மா பொலோரோச்சு ஆசா குறிச்சு அப்பன மனபி பொலோரு திபோ. ஆஜி சண்டே. ஆஜி மு சொர்ச பொக்கிக்கு மச்ச தொர்க்காரி குறிப்ப பஞ்சா வச்சு தமிழ்நாடு எம்பி குறிப்பனை சைட்டு போய் மோ ஃபுல் டீட்டெயில் தமிழ் இருக்க வச்சு. இன்னைக்கு வந்து நான் ரோகி மீன் பண்ண போறேன். இது ஒரிசால வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது. கடுகு இருக்குல்ல, நான் போட்டது வந்து இது வெள்ளை கடுகு. அதை அரைச்சி ஊற்றி மீன் குழம்பு செய்வாங்க. மீன் வந்து ஃப்ரை பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. அது நான் 3 ஸ்பூன் வந்து வெள்ளைக்கடுகு, கொஞ்சம் பூண்டு, 1 பீஸ் வந்து இஞ்சி, 3 பச்சை மிளகாய் இது வந்துட்டு தண்ணியில் நல்லா ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அதை பேஸ்ட் பண்ணி தான் மீன் குழம்பு செய்ய போகிறோம். இங்கே ஒரிசால வந்து மீன் வந்து எப்போவுமே பச்சையாக குழம்பு செய்ய மாட்டாங்க, அதை ஃப்ரை பண்ணிட்டு தான். மஞ்சத்தூள் உப்பு போட்டு நான் மீன் வந்துட்டு மஸ்டர்ட் ஆயிலில் கடுகு எண்ணெயில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணுறேன். ஃப்ரை பண்ணிட்டு தான் குழம்பு செய்வாங்க. பச்சையாக மீன் குழம்பு வந்து செய்ய மாட்டாங்க ஒரிசால. அந்த மாதிரி பண்ண போகிறேன். அதனால தான் அம்ம தமிழ்நாடுனா மச்ச ஃப்ரை குறிக்கி தொர்க்காரி குறிப்பனை களி கொஞ்சா குறிப்போம் சேட்டு போய் சொர்ச பொக்கி போய் தொர்க்காரி குறிப்பனை சேட்டு போய் சப்பு டீட்டெயில் ஓடி தமிழ்ற பொழு டீட்டெயில்ற போச்சு. அம்ம ஒரிசார அம்ம ட்ரெடிஷ்னல் மச்ச தொர்க்காரி கெமித்தி குறிப்ப போய்க்கு தங்கு புஜிப்பா போய் தமிழ்ற டீட்டெயில் இருக்க போச்சு. மீன் வந்து இது ரோகி மீன், கட்லா மீன் தான் மேக்சிமம். அங்கே வந்து கடல் மீனை விட வளர்க்குற மீன் தான் நிறைய வந்து சாப்பிடுவாங்க. சண்டேனா இந்த மீன் ரொம்ப பெருசு பெருசாக வரும், 2 கிலோ 3 கிலோ சைஸ் கூட வரும். மீனோட தலை வந்து கம்பல்சரி சாப்பிடுவாங்க. அந்த மீனோட தலை வந்து கிளீன் பண்ணிவிட்டு அதை ரெண்டாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க. நான் மீன் ஃப்ரை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கடுகு, பச்சை மிளகாய், பூண்டு, 1 இஞ்சி போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன்ல, அது கூட 1 வெங்காயமும் போட்டு பேஸ்ட் பண்ணியிருக்கேன். குழம்பு பண்ணுறதுக்காக கடுகு எண்ணெய் ஊற்றிட்டு மறுபடியும் கொஞ்சம் கடுகு போட்டிருக்கேன், 1 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். இந்த குழம்பு வந்து ரொம்ப அங்கே வந்து ஒரிசால வந்து ரொம்ப சொர்சோன்னா கடுகு, அதை போட்டு செய்கிற குழம்புனா ரொம்ப ஃபேமஸ் அங்கே. ட்ரெடிஷ்னல் அவங்களோடது மீன் குழம்புனா இதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கடுகு நல்லா பொறிஞ்சோடனே எல்லாம் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன்ல வெள்ளைக்கடுகு, கருப்பு கடுகு யூஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு ஒரு கடுகு வந்து ரொம்ப கசப்பாக இருக்கும். இப்போ இந்த கிரேவி வந்து நார்மலாக நீங்கள் இரும்பு இல்லைன்னா ஸ்டீலில் போட்டு நம்ம பண்ணோம்னா குழம்பு வந்து சீக்கிரமாக ஒரு ஒரு குழம்பு வந்து திடீர்னு ரொம்ப கசப்பான மாதிரி ஆகிடும். அதனால கடுகு வந்து நம்ம அரைச்ச உடனே யூஸ் பண்ணால் நல்லது. அரைச்சிட்டு ரொம்ப நேரம் வச்சோம்னா அந்த கிரேவியோட டேஸ்ட் மாறிடும். அரைச்சிட்டு நல்லா பேஸ்ட் பண்ணியிருக்கேன், 1 வெங்காயமும் போட்டு அதை போட்டுட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு எண்ணெயில் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணோம். ஏன்னா அந்த கடுகோட ஒரு கசப்பு தன்மை இருக்குல்ல அது குழம்புலேருந்து போயிடும். இல்லைன்னா அந்த கசப்போட இருந்ததுன்னா கடுகு பச்சையாக இருந்தது, அந்த மசாலா வந்து கொஞ்சம் பச்சையாக இருக்கிற மாதிரி இருந்தால் குழம்போட டேஸ்ட்டு வேறு மாதிரி மாறிடும். 1 தக்காளி போட்டிருக்கேன் நான், நாட்டு தக்காளி. இது கூட வந்து மாங்காவும் போடுவேன். நம்ம மாங்காய் ஊறுக்க போட்டு வைப்பாங்கள்ல, வெறுமனா உப்பு போட்டு காய வச்சு வைப்பாங்கள்ல, அதை யூஸ் பண்ணுவேன் நான். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. ஃபஸ்ட்டு சாப்பிடும் போது எனக்கும் வந்து மஸ்டர்ட் ஆயில் வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லை இந்த குழம்பும். அதுக்கப்புறம் இந்த குழம்பு வந்து செய்கிற டேஸ்ட்டு அந்த இதுவெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நானும் கரெக்டாக கற்றுக்கினு பண்ண ஆரம்பித்தேன். நல்லாயிருக்கு. இப்போ கல்கட்டா, பீகார், ஒரிசாவில் வந்து முக்கால்வாசி மீன் குழம்பு வந்து இப்படி தான் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து நம்ம சிக்கன் பண்ணுற மாதிரி மசாலா போட்டு, இதுதான் மாங்காய் ரொம்ப காய வச்சு வச்சுருக்குறது. இது வந்து அம்புலன்னு சொல்லுவாங்க, இதை போடுவாங்க அந்த குழம்புல. அதை நான் கொஞ்சம் நேரம் உப்பெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வைக்கிறேன். வேற புளி தேங்காய் எதுவுமே இந்த குழம்புக்கு யூஸ் பண்ண மாட்டோம். மஸ்டர்ட் ஆயில் வந்து நம்ம போட்டிருக்கோம்ல அந்த எண்ணெய் வந்து அப்படியே பிரிஞ்சு வரணும். இந்த வெள்ளைக்கடுகு வந்து ஃபுல்லாகவே நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கணும். இல்லைன்னா கடுகோட ஒரு மாதிரி வாசனை வரும்ல, அது வந்து தானே அந்த குழம்பு இதுவாயில் நல்லா எல்லாம் போயிடும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கேன் நான். காவிற அப்பா பக்கிற அம்புல வச்சு சேட்டு முன்னிக்கி வச்சு மச்சை தொர்க்கறியை யூஸ் குறி பார்ப்பேன். மசாலா நல்லா ஃபுல்லாக ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ தண்ணி ஊற்றிருக்கேன். எவ்வளோ கிரேவி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிட்டு நல்லா குழம்பை கொதிக்க வைக்கணும். இந்த குழம்புக்கு வந்து உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணுவாங்க. அதனால உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு நான் இன்னொரு ஃப்ரைங் பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி உருளைக்கிழங்கு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த குழம்போடு போட்டுட்டு நல்லா உருளைக்கிழங்கு வெந்துட்டோடனே அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண மீன் போடணும். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் திக்காக இல்லாமல் கரெக்டாக மீடியமாக இருக்கும். அதனால உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணதெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டுட்டு குழம்பு நல்லா கொதிக்க விட்டுருவேன். ஆலு ஆல்ரெடி சைடு ஃப்ரை கொறிக்கிறக்குச்சு அவு சேட்டை பொக்கிக்கு தொர்க்காரினா புல்லோ சிஜி பப்பையும் சாடிச்சு வந்து பெசிதின் நோகிலா சொர்சு தொர்க்காரி கொருநாந்திமோ ஆஜி தங்க தொர்க்காரு கொய்க்கு டீ கொச்சு ஆஜி சண்டே அம்மா மச்ச குறிப்பத்தும் சேம் சேம் அம்மா ஒரிசா ஸ்டைல்ற குறிப்பை கொய்க்கு ஆஜிமோ ஏட்டை குறிச்சு
ଆଉ ଡେ ଟାଇମ୍ରେ ଫାଷ୍ଟ ପଖାଳ ଭାତ ଖାଇଦେବ, ତାପରେ ନାଇଟ୍ ପାଇଁ ଏ ତରକାରୀ ରଖିବ କହିକି ଏବେ ମୁଁ ସକାଳୁ କରିକି ରଖୁଛି. மாங்காய் ஊறுக்காருக்குல அந்த இது, அதை நான் இப்போ போட்டுறேன் பாருங்க. போட்டுட்டு குழம்புல நல்லா கொதிக்க வச்சுட்டோனையும் மீனோட தலை இருக்குல்ல, அதுவும் வாழும் போட்டுதான் ரொம்ப நல்லா இருக்கும் குழம்பு. அதனால மீன் ஆல்ரெடி நான் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன், எத்தனை பீஸ் வேணுமோ அத்தனை பீஸ் குழம்புல போட்டுட்டு ஒரு பச்சை மிளகாவும் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா இந்த குழம்புக்கு வந்து மிளகாத்தூள் நான் யூஸ் பண்ணல, வேற எதுவும் மசாலாவும் யூஸ் பண்ணல, வெறுமனா மஞ்சத்தூள் மட்டும். அதுக்கப்புறமா நம்ம வெள்ளை கடுகு பேஸ்ட் பண்ணி வச்சிருந்தால பூண்டும் இஞ்சி அது மட்டும் தான் போட்டிருக்கேன், வெங்காயம் பேஸ்ட்டு ஒரு தக்காளி போட்டிருக்கேன், அவ்வளோதான். குழம்போட கலரும் ரொம்ப நல்லா இருக்கும், திக்காகவும் வந்துடும். குழம்பு நல்லா கொதிச்சுட்டு உடனே இந்த மீன் போடணும். ஆல்ரெடி மீன் நம்ம ஃப்ரை பண்ணி தான் வச்சுருக்கோம், அதனால அதை போட்டுட்டு ரொம்ப நேரம் வேக வைக்க வேணாம். உருளைக்கிழங்கு வெந்துச்சான்னு பார்த்தோம்னாவே அதோட சாஃப்ட்னஸ் வந்துச்சுனாவே ஆஃப் பண்ணிடலாம் குழம்ப. ஆனால் இது மீன் போடுறதுக்கு முன்னாடியே இந்த கடுகு வாசனை போகிறதுக்காக ரொம்ப கொதிக்க வைக்கணும். ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், பிடிக்காது, ஏன்னா மஸ்டர்ட் ஆயில்ன்றதால. ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணிங்கன்னா, எப்பாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணோன்னா ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுத்து இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், இந்த டேஸ்ட் பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் இன்னைக்கு மதியம் வந்து நாங்கள் பொக்கால வரது தான் தயிர் சாப்பாடு, வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா அது கூட நசுக்கிட்டு ஃப்ரை மீன் வச்சுன்னு சாப்பிடுவோம். அது வந்து ஒரிசாவோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு பொக்கால பர்த்தம். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.